ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து எக்ஸாம்ஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது வந்து கொஸ்டின் பேப்பர் அதுக்கடுத்துப்படியாக ஞாபகம் வரது வந்து ஆன்சர் ஷீட் அப்படி ஆன்சர் ஷீட்டை பல பேர் ஆன்சர் ஷீட் வந்து டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஃபன்னியான ஆன்சர் ஷீட் தான் இனிங் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் டோட்டலாக ஆறு ஃபன்னியஸ்டான ஆன்சர் ஷீட் தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது எக்ஸ்பேண்டுன்னு போட்டு ஏ ப்ளஸ் பி ஓல்ட் பவர் எண் கொடுத்துருக்காங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா ஓஹோ இவர் எக்ஸ்பேண்ட் இருந்ததை தப்பாக பிடிச்சிக்கினே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கார் போல இருக்குது அதாவது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்ருக்காரு கரெக்ட் தான் மேலே எக்ஸ்பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதான் இவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கு டீச்சரும் வெரி ஃபன்னி பீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா இது கொஷின் எழுது வந்து பீட்டர் நம்பர் டூ ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கொஷின் பேப்பரோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இக்குஷனை கொடுத்துட்ருக்காங்க அது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அவரும் வந்து அவருக்கு ஆன்சர் தெரியாது இருந்தாலும் அவர் வந்து க்ரியேட்டிவாக எழுதியிருக்காரு என்னென்னா எல்ஹெச்எஸ் இன்டூ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ஆர்ஹெச்எஸ் இன்டூ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ அதாவது கடைசியில் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ச் ப்ரூவ்னு போட்டிருக்காரு ஆன்சர் தெரினா கூட பரவாயில்ல கரெக்டாக என்ஜ் ப்ரூவ் அப்படின்னு போட்டாங்க இதுக்கு டீச்சர் கொடுத்துருக்கிற மார்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பா டீச்சரும் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக தான் யோசிச்சுருக்காங்க அதாவது டென் பை டென் இன்டூ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ கிரியேட்டிவான ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி கிரியேட்டிவான டீச்சர்ஸ் கண்டிப்பாக தேவை நம்பர் த்ரீ இவர் கண்டிப்பாக ஒரு பில்லியன் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து ஃபைன் எக்ஸன் கொடுத்துருக்காங்க இதோ இருக்குது எக்ஸன் சொல்லிட்டு அம்புகுரி போட்டு நல்லா விலக்கி காமிச்சிருக்காரு நம்பர் ஃபோர் சால்விங் ஈக்வேஷன் பை ஒன் பை என் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு தலைவர்னா ஆன்சர் பண்ணியிருக்காங்க அதுவும் ப்ரிண்ட்லேயே எழுதியிருக்காரு என்னென்னா ஒன் பை என் சைன் எண் அதாவது ஒன் பை எண்ணு இருக்குல்ல அந்த எண்ணுக்கும் சைனில் வர எண்ணுக்கும் கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறது வந்து எஸ்ஐ எக்ஸ் தான் இருக்குது ஒன்றுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிட்ருக்கு போல் இருக்குது அதனால சிக்ஸ் ஈக்குவல் டு நம்பரில் சிக்ஸ் போட்டிருக்காரு வா பிரமாதமான ஸ்டூடெண்டில் நம்பர் ஃபைவ் ஒருத்தனை பார்த்து ஒருத்தனை காப்பி அடிக்கிறதில் வந்து ரொம்ப சகஜமான விஷயந்தான் ஆனால் அவனோட ரோல் நம்பரே எடுத்து இவன் காப்பி அடிச்சு எதுனா பார்த்தீங்களா இதில் யார் பாவம் தெரியுமா சூப்பராக படிச்சுட்டு வந்து எதுனா பாருங்கள் அவன் தான் பாவான் ஏன்னா டீச்சர் வந்து அவனை தான் பிடிச்சி திட்டுவாங்க இவனை பார்த்து ஏன்னா நீ காப்பி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க ரொம்ப பாவம் அவன் ரோல் நம்பரே காப்பி அடிச்சிருக்கான்னா அவன் எப்படியா பட்டவனாக இருப்பான் நம்பர் சிக்ஸ் இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ சேஞ்ச் சென்டிமீட்டர் டூ மீட்டர் யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன மீனிங்னா சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு என்ன ஃபார்முலா கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருக்காருனா டேக் அவுட் சென்டி சென்டிமீட்டரில் இருக்கிற சென்டிமீட்டர் எடுத்துகிட்டா மீதி மீட்டர்ஸ் அதுவே தானாக வந்துருப்போது நீங்கள் அதுக்கு ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சி அவ்வளோ பிரீஃபாலாம் போத்தவாயில்ல சென்டிமீட்டர் எடுத்துகிட்டா மீட்டர் தானாக வந்துருப்போதுன்னு சொல்லிட்டு விலக்கி இங்கே எழுதியிருக்காரு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பண்ணியான அனுப்பிச்சு இருந்தால் கீழே தர இந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணலாம்